விருமன் ஷூட்டிங்கில் பட்டைய கிளப்பும் ஷங்கர் மகள் அதிதி. தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரா வலம் வருபவர் கார்த்தி. பழம்பெரும் நடிகர் சிவகுமாரின் இளைய மகனான இவர் பருத்தி வீரன் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாரு. இந்த படத்தை தொடர்ந்து பல்வேறு படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. மேலும் கார்த்திக் தற்பொழுது பிஜி முத்தையா இயக்கத்துல உருவாகி வரும் விருமன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல கார்த்திக் ஜோடியா பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இளைய மகளான அதிதி ஷங்கர் நடிக்கிறாங்க. அதிதி ஷங்கர் புகைப்படத்துடன் அதிகாரப்பூர்வமா படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பலரும் ஷங்கர் மகள் படத்துல நடிப்பது ஆச்சரியமா பார்த்தாங்க. ஷூட்டிங்ல சிறப்பா நடிச்சு வருவதா படக்குழு தரப்புல சொல்லப்படுது. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும், மேலும் ஷங்கர் மகள் நடிப்பு பெரிதா பேசப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது படக்குழு கார்த்திய வச்சு படப்பிடிப்பு நடத்திட்டு வராங்க. கார்த்தி மற்றும் முத்தையா மறுபடியும் இந்த படத்தின் மூலம் இணைந்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவுல வரவேற்பை பெறும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற அதிதி அடிக்கடி தன்னோட போட்டோக்களையும் வீடியோக்களையும் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில அவங்க ஏற்கனவே ஷேர் செஞ்ச போட்டோக்கள் பெரும் வரலாச்சு, லைக்ஸ்களையும் குவித்தது. விருமன் படத்துல அதிதி ஷங்கர் தேன்மொழி என்ற கேரக்டர்ல தான் நடிக்கிறாங்களாம். குடும்பம் மற்றும் உறவினர்களின் முக்கியத்துவம் பற்றி பேசும் வகையில தான் விருமன் படத்தின் கதையா. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. கொம்பன் படத்தை தொடர்ந்து இந்த படத்திலயும் ராஜ்கிரண் முக்கிய ரோல்ல நடிக்கிறாராம். இவங்களோட பிரகாஷ் ராஜ், சூரி, ஆர் கே சுரேஷ் உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க. மெகா ஹிட் பாட்டை ரீமேக் செய்த ராகவா லாரன்ஸ் படக்குழு. தமிழ் சினிமாவில நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடன இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட நடிகர்களை ராகவா லாரன்ஸும் ஒருவர். முன்னணி நடிகரா வலம் வரும் லாரன்ஸ் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. குறிப்பா ராகவா லாரன்ஸ் நடிப்புல வெளியான காஞ்சனா சீரீஸ் படங்கள் வேற லெவல ஹிட் கொடுத்தன. ராகவா லாரன்ஸ் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளிலும் பிரபலமானவர். கடைசியா அவரோட நடிப்புல கடந்த 2019 ஆண்டு காஞ்சனா 3 படம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் நடிப்புல எந்த படமும் வெளியாகல. தற்பொழுது ருத்ரன், அதிகாரம், துர்கா ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் நடிக்கும் ருத்ரன் படம் குறித்த தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. ருத்ரன் படத்தை 5-star கிரியேஷன்ஸ் தயாரிச்சு வராங்களாம். இந்த படத்துல ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த படத்துல வீர திருமகன் படத்துல இடம்பெற்ற பிரபல பாடலான பாடாத பாட்டெல்லாம் பாடல ரீமேக் செஞ்சிருக்காங்களாம். 1 crore rupees செலவுல அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட செட்ல இந்த பாடலின் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்த பாட்டுக்கு நடன இயக்குனரா ஸ்ரீதர் பணியாற்றி இருக்காராம். ருத்ரன் படத்தின் படப்பிடிப்பு தீவிரமா நடைபெற்று வருது. இதனிடையே நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் துர்கா படத்தின் படப்பிடிப்பும் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. துர்கா படத்துல லாரன்ஸ் இரட்டை வேடத்துல நடிப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தீபாவளி ஸ்பெஷலாக பீஸ் படத்தின் மிரட்டலான அப்டேட். கொண்டாட்டத்தில் விஜய் ரசிகர்கள். மாஸ்டர் வெற்றிக்கு அப்புறம் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல தளபதி விஜய் அவங்க பீஸ்ட் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு. பூஜா ஹெக்டே, செல்வராகவன், யோகி பாபு உள்ளிட்டோர் இணைந்திருக்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. சமீபத்துல இந்த படத்தின் 6 கட்ட படப்பிடிப்பு சென்னையில நிறைவடைந்தது. தளபதி விஜய் அவங்க பீஸ்ட் படத்துக்காக 120 நாட்கள் ஒதுக்கி இருக்காரு. அதுல 75% படப்பிடிப்பு இதுவரை நிறைவடைந்திருக்கு. மீதி இருக்கிற 25% படப்பிடிப்பை 2 கட்டங்களா நடத்த படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. வரும் டிசம்பர் மாதம் படப்பிடிப்பை முடிச்சு வரும் 2022 ஆண்டு கோடை விடுமுறையில படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க படக்குழு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. பீஸ்ட் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டது. ஆனா ஏற்கனவே பொங்கல் ரேஸ்ல பல படங்கள் இருக்கிறதுனாலயும் பீஸ்ட் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடிய தாமதமாகும் அப்படிங்கறதுனாலயும் பீஸ்ட் படம் கோடை விடுமுறையில வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தற்பொழுது முன்னதாகவே ஏப்ரல் மாதம் 14 தேதி பீஸ்ட் படம் வெளியாக இருக்குதான். இதுல புதுசா ஒரு சிக்கலும் உருவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதே நாள்லதான் கன்னட நடிகர் யாஷ் நடிப்புல உருவாகி இருக்க KGF 2 படமும் வெளியாக இருக்குதான். இந்த படம் இந்திய அளவுல மிக பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு படமாகும். இந்த படத்தின் முதல் பாகமே மாபெரும் வெற்றி பெற்றது அப்படிங்கறது அனைவருக்குமே அறிஞ்ச ஒண்ணுதான். இந்த நிலையில 2 பாகம் வெளியாக இருக்கிறதுனால பீஸ்ட் படத்திற்கு போதுமான திரையரங்குகள் கிடைப்பதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம KGF படம் ஒரு பாண்ட் இந்தியா படம் அப்படிங்கறதுனாலயும் பீஸ்ட் படத்துக்கு மிகப்பெரிய போட்டியா இருக்குதான். ஆனா தளபதி விஜய் படம் அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவில பாக்ஸ் ஆபீஸ அதிர வைத்து விடும். இதனால 2 படங்கள்ல ரிலீஸ் 1 இடைவெளி விட்டு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பீஸ்ட் படத்தின் ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வமா போஸ்டரோட விரைவில் வெளியிட இருக்கிறாங்களாம் படக்குழுவினர். அண்ணாத்த படத்தின் ப்ரமோஷன் வேலைகள்ல சன் பிக்சர்ஸ் தீவிரமா களமிறங்கி இருக்கிறதுனால பீஸ்ட் படத்தின் அப்டேட்டை தீபாவளி தினத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்களாம். தீபாவளி ஸ்பெஷலா பீஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாகவும் அதிக வாய்ப்பு இருக்குதான். அதன் அறிவிப்பு வரும் வாரங்கள டீசர் ப்ரோமோவா வெளியாகலாம் அப்படின்னு தெரிய வருது. இதனால விஜய் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து செம்ம கொண்டாட்டத்தை கொடுக்க படக்குழு காத்திருக்கிறாங்க.